வணக்கம்மா. அழுதுருவேன், இப்படி நாலு வணக்கம் சொன்னதே இல்லை. அதனால தான்மா மறுபடியும் மறுபடியும் சொல்ல வைக்கிறேன். வணக்கம்மா. வணக்கம்ங்க. வணக்கமுங்க. வா வணக்கம். ஆ வணக்கம் அப்படி சொல்லி வணக்கமுங்க. கோயில கூலா ஊத்துறாங்க. நீங்க கோயம்புத்தூர்காரங்களா? இல்லையேங்க, உங்களை நமக்கு மதுரையில இருந்து இல்லைங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். இப்ப கோயம்புத்தூர்காரன்னு சொல்லி போய் சொல்றீங்களேங்க. நீங்க கசின்ஸோட பேசும்போது அப்படி ஆயிருமாங்க. நீங்களாம் மதுரைக்காரங்கன்னு சொன்னாங்க. நீங்க ஆமா, நாங்க மதுரைக்காரங்க. இப்ப நாங்கெல்லாம் என்ன தெலுங்கானால இருந்து வந்திருக்கிறோம். நீங்களும் பத்ரகாரங்க தான். நீங்களும் பத்ரகாரங்க தான். ஹே பத்ரகாரங்களா? மதுரைக்காரங்க தான். மதுரைக்காரங்கள். ஆமா. டேக் போலாமா? ரெடி ஆக்சன். வணக்கங்க. வணக்கம். இதோட 1008வது தடவை மந்திரம் சொல்ற மாதிரி வணக்கம் சொல்லிட்டே. வணக்கங்க. வணக்கம். வணக்கம்னா கையை அப்படி எடுத்து தமிழர் பண்பாடு இப்படி சொல்லணும். வணக்கம் என்ன இப்படியே வச்சுக்கிட்டு வணக்கம் அப்படின்னீங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போகலாமா? போகலாம். என்ன பண்ணலாம் இன்னைக்கு? தெரியலையே. என்ன பண்ணலாம் தெரியலையே. தெரியலையா? சரி, உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? எங்கள் வீட்டில் இப்போதைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. அப்போ பிரச்சனை இல்லைன்னா சொல்லுங்கள், பிரச்சனையை உருவாக்கிடுவோம். இன்னைக்கு நீங்கள் வந்து நம்ம சேனலில் நீங்களும் ஒரு முக்கியமான ஆள் ஆகிட்டீங்க. அவங்க எங்களுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே உங்களை ஏற்றுக்கிட்டாங்க. நமக்கு தேவையான சும்மா கண்டென்ட் வாரி 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 வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆள் இவங்க. இவங்களை நம்ம விடவே கூடாது. இது வந்து எதுக்குன்னா ஞாபக சக்திக்கும் வச்சுக்கலாம். என்னங்க? ஞாபக சக்திக்கு. ஓ, ஞாபக சக்திக்கு. இந்த கேமுக்கு சொல்லுவாங்க நல்லது வந்து வல்லாரைக்கீரை. இந்த வல்லாரைக்கீரையை வாங்கி வதக்கி நெய் வச்சு வதக்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபக சக்தி. உங்கள் ஞாபக சக்தி எப்படி இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இதை அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன் உங்கள் ஞாபக சக்தி அப்படின்னு சொல்லிட்டு. போயிட்டுருக்கா? உங்க மாமியார் இருக்காங்க இல்லையா, உங்க மாமியாருக்கு கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் வருது. நீங்க அப்ப என்ன பண்ணுவீங்க? நல்லா வாய் விட்டு சிரிப்பேன். ஏங்க, உங்கள் மாமியார் வந்து கொரோனானா வாய் விட்டு சிரிப்பீங்கன்றீங்களே. ஊருக்கு போனால் தெரியும். அதாவது நான் உங்களுக்கு கணவர் இல்லையா? கணவர் தானே உங்களுக்கு? அதானே எல்லாம். ஏய் ரொம்ப பண்ணாதீங்க. ஓகேங்களா? இதுதான் ஒய்ஃபு. ஒய்ஃபு ஆர்டிஸ்டாக இருந்தால் இப்படி தான். ரொம்ப பண்ணாதீங்க, மிரட்டுறாங்க. என்னைய பார்த்துங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னொரு டேக் பிக்கோ. இனிமேல் பண்ணிடலாம். இதில் நீங்கள் எனக்கு இதில் ரொம்ப அவங்க சொன்ன பதில் பிடிச்சது பதில் என்னென்னா, என் ஃபோனுக்கு யாராவது கேர்ள் ஐ மீன் லேடிஸ் யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா இவங்க தேங்க்யூ சொல்லுவாங்களாம். ஸோ ஃபியூச்சரில் வீட்டுக்கு வாங்க, கவனிச்சுக்கலாம். வீட்டுக்கு வாங்க, கவனிச்சுக்கலாம். இதுக்கு எவ்வளோ அர்த்தம் இருக்குது தெரியுமா? பாசிட்டிவாக எடுத்துக்கோ. நான் தான் முக்கியாக இருக்கேன் நினைக்கிறேன். ஆன் பண்ணிட்டியோ? நம்ம இங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டார், தளபதி சூப்பர் ஸ்டார்னு சொல்லிடுங்க. உட்காந்ததுக்கு அப்புறமா அதை ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி எடிட்டிங்கில் போட்டுட்டு அப்புறமா இதெல்லாம் பண்ணிட்டேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளைங்கிலே மாலைன்னு சச்சின், ஆன்லைன் ஸ்டடீஸ்லாம் எப்படி போயிருக்கு? ஆன்லைன் ஸ்டடீஸ் எப்போதும் போல தான் போயிட்டு இருக்கு. ஆஸ் யூஷுவல் போயிட்டு இருக்கு சச்சின். அது நான் வெளியில சொன்னேனா பிற்காலத்தில் எனக்கு ஏதாவது பாதிப்புகள் வரும், அதனால நான் அதை ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். ஓ, ஆன்லைன் ஸ்டடீஸ் பத்தி நீங்க ஓபனா பேச ஆரம்பிச்சீங்கன்னா ஸ்கூல்ல குக்க வச்சு சும்மா குமுறுவாங்க. தட் இஸ் கரெக்ட். எஸ். இந்த ஆட்டோ போதுமா குழந்தை?